அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/2/2024 மாசி மாதம் 12 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு உயர்வதனால் மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர்வ மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் முயற்சிகள் வெற்றி திருவினையாகும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான நாளாக இன்ற நாள் காணப்படுகிறது. சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருந்தவர்கள் பெரிய அளவுக்கு செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பு காணும். திடீர் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உள்ளூராகட்டும், வெளியூராகட்டும், கடல் கடந்த ஆகட்டும். தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் நல்ல அமைப்பு சகல விதத்தில் ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது மனதில் இருந்து பாரத்தை குறைக்கும். அதே சமயம் சூரியனும் சனியும் இருப்பதனால் தனிப்பட்ட முறையில் தேக ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் அதிக கவனமாக இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலகட்டம். துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்து விடலாம். குடும்பத்தில் உறவுகள், நண்பர்கள் விஷயத்தில் பழக்க வழக்கத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம் என்ற மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னிக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான மாற்றமே அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம், லாபமான அமைப்பு, மனதில் தெளிவும் சந்தோஷம் ஏற்படும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொண்டிருந்த ஒரு விஷயம் மறையக்கூடிய அமைப்பு, அது நிரந்தரமாக உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் விலகக்கூடிய அமைப்பு என்பதனால் ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம், தள்ளி கொண்டு போன பயணங்கள், திடீரென்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலத்தை பெறும், லாபமான அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியவருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்தில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றுத்து தரும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எடுபடாத விஷயத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்புக்கு பொறுமை அவசியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுப்பதும் வெள்ளை கூடி காட்டுவதும் நீங்களாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுக்காக சுபகாரிய தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கூடிய அமைப்பு, புது கடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.